வானிலை நிலவரம் வழங்குவோர் அருண் ஐஸ்கிரீம். நீலகிரி கோவை மாவட்டங்களில் மிக கனமழையும் திருப்பூர் தேனி திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று முதல் வரும் 16 தேதி வரை தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் திருப்பூர் தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் 16 சென்டிமீட்டர் மழையும், ஊட்ரையர் எஸ்டேட்டில் 11 சென்டிமீட்டரும், வால்பாறை தேவலாவில் 5 சென்டிமீட்டரும், சின்னக்கல்லாறில் 4 சென்டிமீட்டரும், அவலாஞ்சி சோலையாறு ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. மன்னார் வளைகுடா, தமிழக கர்நாடக கடலோர பகுதிகள் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல், அரபிக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கான விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். விளையாட்டுப் போட்டிகளை சிறந்து விளங்குகின்ற 19 வீரர் வீராங்கனைகள், பயிற்சியாளர்கள், உடற்பயிற்சி ஆசிரியர்கள் மற்றும் நடுவர்களுக்கு முதலமைச்சர் விருதினையும் அதற்கான ஊக்கத்தொகையாக 16,30,000 ரூபாய்க்கான காசோலைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். மேலும் தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளில் பங்கேற்று பதக்கங்கள் வென்ற விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு உயரிய ஊக்கத்தொகையாக 16,28,25,000 ரூபாய்க்கான காசோலைகளையும் முதலமைச்சர் வழங்கினார். விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கான ஆடுகளம் எனும் தகவல் தொடர்பு மையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மாணவ மாணவிகளிடையே விளையாட்டு ஆர்வத்தை ஊக்குவிக்கும் வகையில் முதலமைச்சர் கோப்பைக்கான இணையதள முன்பதிவையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். ஒவ்வொரு மாவட்டத்திலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு செஸ் போட்டி பயிற்சி அளிக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் தமிழ்நாடு விளையாட்டுத் துறையில் மறுமலர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக கூறிய அவர், அடுத்த 6 மாதங்களுக்கு தமிழ்நாட்டில் பல்வேறு சர்வதேச போட்டிகள் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகளான கபடி, சிலம்பாட்டம் ஆகியவற்றுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும், பழங்குடியினரின் விளையாட்டுப் போட்டிகள் கண்டறியப்பட்டு ஊக்குவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். விளையாட்டு வீரர்கள் தடைகளை தகர்த்து சாதனைகளை படைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார்.